ஓம் சாந்தி. 10/5/2018 சக்கார முரளி, முரளியின் சாரம். இன்று சத்குருவார், சத்குரு சிவபாபாவினுடைய நாள். இனிமையான குழந்தைகளே, இந்த கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்தையும் மறக்க வேண்டும். எல்லா தேகதாரிகளையும் மறந்து அசரீரியான தந்தையை நினைவு செய்யக்கூடிய பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: ஞானத்தின் மூலமாக குழந்தைகளாகிய உங்களுடைய வாய் இனிமையாகிறது, ஆனால் பக்தியின் மூலம் ஆவதில்லை, ஏன்? ஞானத்தின் மூலம் குழந்தைகளாகிய உங்களுடைய வாய் மிகவும் இனிமையாகுகிறது, ஆனால் பக்தியின் மூலமாக ஆவதில்லை, ஏன்? இந்த கேள்விக்கு பாபா இரு விதமான பதில் கொடுத்துருக்காரு. அத முதல் பாயிண்ட், ஏனென்றால் பக்தியில் பகவானை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் பக்தியில் பகவானை சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். சர்வவியாபி என்று சொன்னதனால்தான் தந்தை மற்றும் ஆஸ்தி என்ற விஷயமே இல்லாமல் போய்விட்டது. ஆகையினால்தான் அங்கு வாய் இனிமையாவதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்போடு பாபா என்று சொல்கிறீர்கள். பாபா என்று சொல்லும்போது ஆஸ்தி நினைவுக்கு வருகிறது. நீங்கள் அன்போடு பாபா என்று சொல்கிறீர்கள், பாபா எனும்போது ஆஸ்தி என்பது நினைவிற்கு வந்துவிடுகிறது. ஆகையினால் உங்களுடைய வாய் இனிமையாகி விடுகிறது. இது முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், பக்தியில் பொம்மைகளோடு விளையாடி வந்தீர்கள், பகவானுடைய அறிமுகமே இல்லாமல் இருந்தது எனும்போது வாய் எப்படி இனிமையாகும்? பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. சிவாய நமஹ, அதாவது நமஸ்காரம் என்றும் கூட சொல்கிறார்கள். எப்போதும் நமஸ்காரம் என்பது பெரியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. மனிதர்களின் புத்தியின் தொடர்பாகப்பட்டது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையுடன் இல்லை, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒருவர்தான். அவருக்கு தான் சிவாய நமஹா என்று சொல்லப்படுகிறது. சிவன் நிராகாரமானவர் என்பதும் புத்தியில் தெரிகிறது. சிவன் நிராகாரமானவர் என்பதும் கூட புத்திக்கு வருகிறது. சங்கரனுக்கு நமஹா என்று சொல்ல வேண்டுமென்றால் சங்கர் தேவதாய நமஹா என்று சொல்வார்கள். அதாவது சங்கரனுக்கு நமஹா என்று சொல்ல வேண்டுமென்றால் சங்கர் தேவதாய நமஹா என்று சொல்வார்கள். சிவாய நமஹா என்பது தனிப்பட்டதாகி விடுகிறது. ஆக சிவனும் வேறு, சங்கரும் வேறு. சங்கர தேவதாய நமஹா என்பது வேறாகிவிட்டது. பிரம்மா தேவதாய நமஹா என்று சொல்கிறார்கள். பிரம்மா இங்கே இப்போது இந்த ஸ்தூல உலகத்தில் இருக்கிறார். எதுவரை பிரம்மா சூக்ஷ்ம வத்தனவாசியாக ஆகவில்லையோ அதுவரை அவரை தேவதை என்று சொல்லவே முடியாது. ஆக சிவாய நமஹா எப்பொழுதுமே அவர் மகிமைக்குரியவர், பூஜைக்குரியவர்தான். அந்த ஒரே ஒரு சிவபாபா தான் எப்பொழுதுமே பூஜைக்குரியவர். பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், ஈஸ்வரன் இப்போது இங்கு ஆஜராக இருக்கிறார். உண்மையில் அவர் பரம் ஆத்மா ஆவார். அவருடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டதாகும். எல்லா தேகதாரிகளை விட தனிப்பட்ட மகிமை அந்த ஒரே ஒரு ஸ்ரீபாபாவுக்கு மட்டும்தான் உள்ளது. அவர் நிராகாரமானவர். அவருடைய பெயர் சிவன் என்பதாகும். அவருக்கு உடலுக்கான பெயர் ஒருபோதும் கிடையாது. அவருக்கு தனக்கென்ற தனிப்பட்ட ஒரு உடல் இல்லை. மற்ற அனைவருக்கும் உடலுக்கான பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு பிறவியிலும் சரீரத்துடைய பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். மற்றபடி ஆத்மா எப்பொழுதுமே ஆத்மாதான். உடலினுடைய பெயர்தான் மாறிக்கொண்டு வருகிறது. ஆத்மாதான் துக்கம் சுகத்தை அனுபவிக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். சுக துக்கத்தை அனுபவம் செய்வது
ஆத்மாதான். எதுவுமே அனுபவிக்காதவர் அபோக்தா எனக்கூடியவர். அபோக்தா என்பது எதுவுமே அனுபவிக்காதவர், அது ஒரே ஒரு தந்தை மட்டுமே ஆவார். பாபாதான் வந்து ஆத்மாவின் ஞானத்தை தருகிறார். மற்றபடி ஆத்மாதான் பரமாத்மா ஆகிறது என்று சொல்வது பெரியதிலும் பெரிய அஞ்ஞானமாகும். மனிதர்கள் தங்களை சர்வோதயா லீடர் என்று சூறிக்கொள்கிறார்கள். மனிதர்கள் தன்னை சர்வோதயா லீடர் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் அனைவருக்கும் எஜமானார் படைப்பவர் என்று ஈஸ்வரனைத்தான் சொல்லப்படுகிறது. அந்த ஒரு ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது. அனைவரும் என்றால் முழு உலகமும். முழு உலகத்திற்கும் சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளல் என்று எந்த மனிதனையும் சொல்ல முடியாது. ஆகவே முக்கியமான விஷயம், முதலில் சர்வவியாபி என்ற ஞானத்தை நீக்க வேண்டும். பகவான் சர்வவியாபி, எங்கும் நிறைந்தவர் என்ற விஷயத்தை அனைவருடைய புத்தியிலிருந்தும் நீக்க வேண்டும். பாபா சொல்கிறார், அனைத்து மனிதர்களும் என்னை நினைவு செய்கிறார்கள், ஆனால் என்னை தெரியாது எனும்போது பாருங்கள் அர்த்தத்தில் எவ்வளவு வித்தியாசப்படுத்தி விட்டார்கள். கயிற்றை பாம்பாக்கி விட்டார்கள். என்னை நினைவு செய்யுங்கள், வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டாம் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். இதனுடைய அர்த்தம் நான் சர்வ வியாபி என்பதல்ல. என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் நான் எங்கும் நிறைந்தவன் அல்ல. இப்போது உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது? உங்களுடைய மூன்றாவது கண் திறந்திருக்கிறது. நீங்கள் திரிகால தரிசியாகி கொண்டிருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எந்த மனிதரும் திரிகால தரிசியாக இருப்பதில்லை. கர்மத்தினுடைய மூன்று காலத்தினுடைய ரகசியங்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவதைகள் கூட திரிகாலதரிசிகள் கிடையாது. உங்களுக்கு மூன்றாவது கண்ணை கொடுத்து அலங்கரிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். மூன்றாவது கண்ணை கொடுத்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நினைவு செய்யவில்லை என்றால், குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யவில்லை என்றால் மம்மா பாபாவின் மன சிம்மாசனதாரியாக எப்படியாவீர்கள்? நல்ல குழந்தைகள் பாபாவை நிரந்தரமாக நினைப்பதற்கு நல்ல விதமாக முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசி வரை செய்யத்தான் வேண்டும். உயிர் உள்ளவரை பாபாவை நினைவு செய்வது மற்றும் மம்மா பாபாவை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். பாபாவை எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வருமானமே வருமானமாகும். தன்னுடைய நினைவினுடைய சாட்டை வையுங்கள், அட்டவணை வையுங்கள். யார் தந்தையின் அறிவுரைப்படி நடக்கின்றார்களோ அவர்களே அர்ஜுனராவார். அவர்கள்தான் வாரிசும் எனப்படுவார்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதல் பாயிண்ட், ஈஸ்வரிய வழிப்படி ஒருவர் மற்றவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. பாபாவிற்கு சமமாக சுகத்தை வழங்கக்கூடிய வள்ளல் போல் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த சரீரத்திலிருந்து பற்றை நீக்கி கொண்டு பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். நல்ல குழந்தைகளாகி நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணித்துவிட்டு சங்கமயுகத்தின் ராஜ்யத்தை அனுபவம் செய்யக்கூடிய அழிவற்ற ராஜ திலகத்தின் அதிகாரி ஆகுக. அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணித்துவிட்டு சங்கமயுகத்தின் ராஜ்யத்தை அனுபவம் செய்யக்கூடிய அழிவற்ற ராஜ திலகத்தின் அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். விளக்கம், இன்றைய நாட்களில் ராஜ்யம் என்பது
யார் பணத்தை தானம் செய்வார்களோ பணத்தை தானம் செய்வதன் மூலம் கிடைக்கிறது அல்லது தேர்தல் மூலமாக கிடைக்கிறது, அதாவது ஓட்டுக்கள் மூலமாக கிடைக்கிறது. ஒன்று, பணத்தை தானம் செய்வதனால் ராஜாவாகலாம். இன்னொரு விஷயம், தேர்தலில் ஓட்டின் மூலமாக ஜெயித்து ராஜாவாகலாம். ஆனால் குழந்தைகளாகி உங்களுக்கு சுயம் தந்தை ராஜ திலகத்தை கொடுத்து விட்டார். கவலையற்ற மகாராஜா, பாருங்கள் இது எவ்வளவு நல்ல நிலை. இந்த கலியுகத்துடைய ராஜா, இந்த உலகத்துடைய ராஜா, அவர்களுக்கு பாருங்கள் எவ்வளவு கவலை இருக்கும். பாபா சொல்கிறாரு, கவலையற்ற மகாராஜாங்கிற அப்படிப்பட்ட ஒரு பதவியை பாபா தான் உங்களுக்கு தருகிறார். இது எவ்வளவு நல்ல நிலையாகும். அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்துவிட்டால் பிறகு யாருக்கு கவலை இருக்கும்? எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப யாருக்கு கவலை இருக்கும்? தந்தைக்கு தானே கவலை இருக்கும். ஆனால் எங்கேயாவது சிறிதளவு கூட தனது அதிகாரத்தையோ அல்லது மனதின் வழியையோ மறைத்து வைத்திருக்கக்கூடாது. கவலை எதனால் வருது அப்படிங்கிறது பாபா புரிய வைக்கிறாரு. எங்கேயாவது தன்னுடைய அதிகாரத்தை காட்டும் பொழுது, கூடவே தன்னுடைய மன்மத்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல குஷி இருக்காது, சுகம் அனுபவமாகாது, கவலைதான் இருக்கும். ஸ்ரீமத்படி நடக்கிறீர்கள் என்றால் தந்தைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள். ஸ்ரீமத்படி நடக்கிறீர்கள் என்றால் தந்தைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இப்படி உண்மையான உள்ளத்துடன் அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்பவர்கள்தான் டபுள் லைட் அழிவற்ற ராஜ திலகத்தின் அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன், ஒவ்வொரு வாக்கியமும் மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சொல்லும் வீணாகக்கூடாது. அப்போதுதான் உங்களை மாஸ்டர் சத்குரு என சொல்ல முடியும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். ஒவ்வொரு வாக்கியமும் மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சொல்லும் வீணாகக்கூடாது. அப்போதுதான் உங்களை மாஸ்டர் சத்குரு என சொல்ல முடியும். பரமாத்மா மாஸ்டர் சத்குரு அப்படிங்கிற ஒரு டைட்டிலை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். அந்த டைட்டில் எப்போ வாங்குவதற்கு பொருத்தம் அப்படின்னாக்கா வார்த்தையின் மீது முழு கவனம் வைக்கும் பொழுது. நல்லது, இனிமையிலும் இனிமையான 5-6 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.